வணக்கம் மாணவர்களே, 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 விரிவான பகுதியில் சொலவடைகள் என்ற துணைப்பாடத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சொலவடைகள் என்பது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற மக்கள் இயல்பாக பேசக்கூடிய மொழி, அவர்களுடைய வாழ்வோடு கலந்துவிட்ட மொழி. சரிங்களா, நம்முடைய முன்னோர்கள் வந்து இவங்க இயல்பாக வாழ்க்கையில் பேசுகிற அந்த வார்த்தை அல்லது வாக்கியங்களையே அர்த்தம் பொதிந்து சொற்களை நிறைய பேசுவாங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு கதையில் அதுவும் இடையில் வந்து பழமொழியே சேர்த்து பேசுறதுக்கு பேர் தான் சொலவடைகள்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பாடத்துக்குள்ளார போகலாம். பாடத்தின் நுழையும் முன், சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருச்செறிவு மிக்க சொலவடைகள் நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றன. இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம். இந்த கதையின் கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு நம்ம பார்க்கலாமா? முதல்ல கதை சொல்லி அப்பா, அம்மா, பையன். இந்த பையன்தான் நம்ம கதையோட கதை நாயகன். எறும்பு, தேனி, மாடு, ஆமை, முயல், இவர்கள் எல்லாருமே நம்ம கதையின் கதாபாத்திரங்கள். சரிங்களா, கதைக்கு செல்வோம். கதை சொல்லி சொல்றாரு, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்ப்போமா அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன்தான் நம்ம கதை நாயகன். இவன் ஒழுங்காவே படிக்காம, ஒழுங்காவே பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டே வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியலை. ஒரு நாள் அப்பா வந்து இந்த பையனை கூப்பிடுறாரு. அப்பா சொல்கிறாரு, அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலனா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே. அடுத்தது கதை சொல்லி, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகைன்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நினைக்கிறாரு அவங்க அப்பா. அதனால் அவர் வந்து அவங்க அந்த பையன்கிட்ட பொறுமை அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் கேட்கவே இல்லை. அந்த பையன் சொல்கிறான், போப்பா, பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த கதை சொல்லி, அப்பாவுக்கு இந்த பையன் சொல்கிறத கேட்டு செம்ம கோபம் வந்துருச்சு. ஒரே சத்தம் போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா வெளியில் வராங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பையனை பார்த்து, ராசா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலைனா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட சொல்லிட்டாங்க. அடுத்த கதை சொல்லி சொல்கிறாரு, அடைமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நினைச்சதாம் கழுத எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். பள்ளிக்கு போகாமல் வெளியில் எங்கேயோ விளையாடுறதுக்காக ஓடுறான். நம்மளுக்கு யாராச்சும் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நண்பர்கள் இருக்காங்களா, நம்ம தேடுவோம்ல, அது போல் இவனும் விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த பையன் போய் எறும்பை பார்த்து, எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். உடனே எறும்பு சொல்லுது, போ போ,
உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழுக்கு அழுததாம், கொண்டை பூவுக்கு அழுததாம், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு போயிருச்சு. அப்போ ஏன் உடனே தேனியை பார்த்து, தேனி தேனி நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்குறான். உடனே தேனி சொல்லுது, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்காலம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை, ஆயிரம் காலம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா என் கூட்டமே கெட்டு போயிடுறோம் அப்படின்னு அந்த பையனை பார்த்து தேனி சொல்லுது. உடனே சொல்லுது தேனி, எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு, போ போ அப்படின்னு சொல்லுது தேனி. உடனே அந்த பையன் தேனிட்ட சொல்ற, கேட்குறான், உங்க கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலனா என்ன, குறைஞ்சா போயிடும் அப்படின்னு அந்த பையன் தேனியை பார்த்து கேட்குறான். தேனி ஒன்று சொல்லுது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கை ஊனித்தான் கரணம் போட முடியும், பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் போய் தேனை எடுக்கணும் அப்படின்னு தேனி சொல்லிட்டு போயிருச்சு. கதை சொல்லி சொல்கிறாங்க, தேனியும் அந்த பையன்கிட்ட சொல்லி போயிருச்சு. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான், என்னடா யாருமே விளையாடுறதுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நடக்கிறான். ஒரு வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா கொதி மாடு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மாட்டை பார்த்து இந்த பையன் சொல்றான், மாடே மாடே சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். உடனே மாடு சொல்லுது, என்னது சும்மா இருக்கேனா, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும், இப்போ உனக்கு தான் வேலை இல்லை, இருப்பவனுக்கு புளி எப்பம் இல்லாதவனுக்கு பசி எப்பம்மா, நான் என் முதலாளிக்கு உப்பு முட்டை புளி முட்டை எல்லாம் சுமக்கணும், நான் வரலை, நீ அதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு அப்படின்னு மாடு சொல்லிட்டு போயிருச்சு. அந்த பையன் என்ன பண்ணுறான், ஆமையை பார்த்து, ஆமையே ஆமையே நாலு வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்கே வேகமாக போயிட்டு இருக்க, என் கூட விளையாட வரையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உடனே ஆமா சொல்லுது, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன், அதனால் அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதுவாங்க, தவப்பொழுது நல்லதும்பாங்க, நான் கொஞ்சம் நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும் ஆமா சொல்லிக்கிட்டு போகுது பையன். உடனே பாடி பாடி குதித்தாலும் பதறு அரிசி ஆகுமா, நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா அப்படின்னு ஆமைக்கிட்ட அந்த பையன் கேட்குறான். உடனே ஆமை சொல்லுது, அதிர அடித்தா உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும், நீ வேணும்னா அதோ அங்கே படுத்திருக்கிற அந்த முயல் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமை போயிருச்சு. அதை சொல்லி சொல்கிறாங்க, பையன் கொஞ்ச தூரத்தில் படுத்திருக்கிற அந்த முயல்கிட்ட போகிறான். பையன் போய் முயலை பார்த்து, முயலே முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே, வா விளையாடலாம் அப்படின்னு முயலை பார்த்து அந்த பையன் சொல்கிறான். உடனே முயல் சொல்லுது, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினால்தான் போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன், இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால் நான் வேகமாக ஓடணும், நீ வேணும்னா அதோ அங்கே இருக்குதுல குட்டி சுவர் கூட போய் விளையாடு அப்படின்னு அந்த முயல் சொல்லிக்கிட்டு போயிருச்சு. அதை சொல்லி சொல்கிறாரு, அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடச்சிட்டான்னு நினச்சி அந்த குட்டி சுவர் மேலே ஏறி ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர், அதுவும் இல்லாமல் மலையில் வேற நல்லா ஊறி வேற இருக்கு. இவன் ஏறி குதிச்சதுமே பொல பொலன்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதில் இருந்த பூச்சி எறும்பு வண்டு வெளியே வருது. எறும்பு உடனே சொல்லுது, அடப்பாவி நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை,
நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கும். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு இந்த எறும்பு பூச்சியெல்லாம் இந்த பையன் கேக்குதுங்க. உன கதையை சொல்லி சொல்றாரு. எறும்பும் பூச்சியும் எல்லாம் என்ன வச்சு கோபத்தோட அவன் கையும் காலையும் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிதான். உடனே என்ன ஆயிடுச்சு, அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்ந்தான். உடனே இந்த பையன் அவங்க அம்மாவை, அம்மா அம்மா ஊரு உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாக்குறாங்க, ஏன் ஈ எறும்பு கூட சும்மா இல்லாம அதாவது வேலைய பாக்குதுமா, எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சுமா, என்னோட வேலை என்னது படிக்கிறது, எனக்கு இப்பதாமா புரிஞ்சிச்சு, இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேம்மா அப்படின்னு இந்த பையன் மனம் திருந்தி அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு சொல்றான். இறுதியா கதை சொல்லி அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இந்த கதை இறுதியா சொல்றாரு, இதுவரைக்கும் பொறுமையா இருந்து இந்த பொம்பளாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி 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 என்ன சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. என்ன மாணவர்களே, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சதா? இந்த கதையிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நல்லா படிக்கணும், அம்மா அப்பா சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்கணும். நல்லா படித்தாதான் இந்த உலகத்தில் நம்ம தலை சிறந்து விளங்க முடியும். சரிங்களா மாணவர்களே, நல்லா படிப்பீங்களா? அடுத்த வகுப்பில் இலக்கண பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.